இசையமைப்பாளரை பலத்த கரகோஷத்துக்கு நடுவில் வருக 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 என்று வரவேற்கிறோம். பாபு அரவிந்த் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்பாடல்களின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து 65 தயாரிப்பாளர்கள் சார். இது இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியா அமர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமியே சரணம் ஐயப்பா. இந்து மக்களின் பாதுகாவலன், இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஐயா திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடா பாரத மணி திருநாட்டிற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். ஸ்ரீ சபரி ஐயப்பன் இசை வெளியீட்டு விழா திரைப்பட முன்னோட்டம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய தலைவர், இந்துக்களின் காவலர் மதிப்பிற்குரிய திரு துரைசங்கர்ஜி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவினுடைய தலைவர் ஐயா திரு தினா அவர்களுக்கும், வெளிநாட்டு பிரிவு தலைவர் எங்களுடைய இயக்குனர் திரு பேரரசு ஐயா அவர்களுக்கும், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற குருமகா சன்னிதானங்களுக்கும் பீடாதிபதிகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற ஐயப்பனின் வடிவமாக மணிகண்டனின் வடிவமாக வந்திருக்கின்ற அத்துணை ஐயப்பன், அந்த ஐயப்பனை அலங்கரித்து இங்கே அழைத்து வந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இசையமைப்பாளர் பேசுகிற பொழுது சொன்னார், பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது. இந்த படத்துல நான் பார்த்தேன், யாரும் சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவர் நம்ம இசையமைப்பாளர் போகணும் அப்படிங்கிறார். உண்மைதான், ஐயப்ப மலை சபரிமலை இந்த உலகத்தின் புனிதமான மலை, இஸ்லாமியர்களுக்கு மெக்கா புனிதமானது, கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் புனிதமானது, ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை புனிதமானது. அந்த சபரிமலையின் புனிதத்தை பாதுகாப்பதற்காக ஐயப்ப மலை என்பது வெறும் வழிபாடல்ல. சபரிமலை ஐயப்பனை, சாஸ்தாவை, மணிகண்டனை, பந்தள ராஜகுமாரனை நாம் வழிபடுகின்றோம். இது மற்ற வழிபாடு மாதிரி இப்ப நிறைய பேர் நம்ம போயிட்டு இருப்போம், ஒரு பிள்ளையார் கோயில் பார்த்தா போட்டு போயிருக்கோம் இல்லையா? அப்படி இல்ல, இந்த வழிபாடு என்பது நம்மை நாமளே ஐயப்பனா மாறணும்.
நாமளே ஐயப்பனா மாறும். இந்த வழிபாட்டு முறை வகுத்து நமக்கு கொடுத்தது கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா ஐயப்பன் தான் இந்த வழிபாடு இந்த விரதம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவரே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கார். ஒரு மண்டலம் விரதம் இருக்க வேண்டும். ஐயப்ப மலைக்கு நாம் கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை அணிவிக்கின்றோம், மாலை அணிகின்றோம், விரதம் இருக்கின்றோம். விரதம்னா இது மற்ற விரதம் மாதிரி வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டுமல்ல, உடல் மனம் ஆன்மா அனைத்தும் பக்குவப்பட வேண்டும். இந்த விரதத்திலே மிக முக்கியமானது ஒழுக்கம், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதோடு மட்டுமல்ல, இறைவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். இறைவனை சரணாகதி அடைவதோடு மட்டுமல்ல, இதுல ரொம்ப முக்கியம் என்ன, சுவாமியே சரணம் ஐயப்பா, இறைவன் தான் எல்லாமே, ஐயப்பன் கிட்ட சரணடைஞ்சது. பக்தி எல்லோருக்கும் வேண்டும் என்று சொன்னார்கள். பக்தி இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இறைவன் மீது பக்தி, நம்முடைய எந்த ஒரு காரியமானாலும் அது இறைபக்தியோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அது வெற்றி கிடைக்கும். திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடவுள் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்குது. கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடவுள் வாழ்த்திலேயே அதுவும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். எட்டு திருக்குறள் இறைவனுடைய திருவடி பெருமையை பேசுவது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் கம்பராமாயணம் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கிறது. இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அது நம்முடைய பாரத தேசத்திலே மிக முக்கியமான ஒன்று. அந்த கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் இருக்கின்றார்கள். நாத்திகத்திற்கும் நம்முடைய இந்து சமயத்திலே இடம் உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களையும் நாம் அரவணைச்சுக்கிறோம். ஆனா ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்குது, மத்த கடவுள் எல்லாம் இல்ல. நம்ம கோயில் முன்னாடி வந்து மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு கல்வெட்டு, வேற எங்காவது அங்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க, அதுல எல்லாம் போய் கலந்துக்குவாங்க. அந்த விருந்துல அந்த விரதத்துல இவங்க போய் துவக்கி வைப்பாங்க, முடிச்சு வைப்பாங்க. அதனாலதான் ஐயப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த கருப்பு நாத்திகத்தின் நிறமாக நம்முடைய நாட்டில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஐயப்பன் பார்த்தாரு, இப்ப யாராவது கருப்பு வேஷ்டி கட்டி அல்லது கருப்பு சட்டை போட்டு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், சாமியே சரணம் ஐயப்பா. கருப்பு இன்றைக்கு பக்தியின் அடையாளமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரிதான் சிவப்பு, அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, சிவப்பு அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்குதவாத வெறும் பேச்சு, நமக்கு மதங்கள் தேவையில்லை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நம்முடைய சமயத்துல இந்த நம்முடைய இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கற மாதிரி என்னாச்சுன்னா, இப்ப சிவப்பு சட்டை போட்டு யாராவது வந்தாங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி. நம்முடைய நாத்திகம் என்பது நாத்திகத்தை ஒரு கொள்கையாக உண்மையாக வைத்துக் கொண்டிருந்தால் நல்லது. 63 நாயன்மார்கள் ஒருத்தர் வந்து சிவபெருமானையே கல்லில் அடிச்சவர், சாக்கிய நாயனார்னு பேரு, சாங்கிய. அதனால நாத்திகம் நமக்கு அந்நியமானது அல்ல. ஆனால் ஒரு கடவுளை மட்டுமே அவர் தினா அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார், கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு. இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கும்போது, இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு இல்லையா. ஆனா இழிவுபடுத்தாது, கேவலப்படுத்தாது, அசிங்கப்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட நம்முடைய இந்து சமயத்தை மட்டுமே குறிவைத்து, நம்முடைய தெய்வங்களை மட்டுமே குறிவைத்து, இழித்தும் பழித்தும் பக்தர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தியும் அது அராஜகம், அது அறக்கத்தனம். அது அந்த மனப்பான்மை மாற வேண்டும் என்றுதான் ஐயப்ப பக்தர்களாகிய நாம் அத்தனை பேரும் கருதுகிறோம். பெண்களுக்கு வந்து சபரிமலையில் அனுமதி இருக்கா இல்லையா மிகப்பெரிய பிரச்சனை. அந்த 2 ஐயப்பனுடைய அந்த சபரிமலை ஒரு போர்க்களமாகவே மாறியது. இந்த படத்துல வேற இப்படி ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாது, சாமி சரணம். ஆனால் ஐயப்பன் வந்து அம்மாவுக்காக புலிப்பால் கொண்டு வந்தவன், மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் சனாதன தர்மம். அம்மாவுக்காக புலிப்பால் கொண்டு வரப்போனவன் ஐயப்பன். ஐயப்பன் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துபவர். ஐயப்ப வழிபாடு அப்படிதான். ஐயப்ப மலையில வழிபாட்டு முறையில விரதத்துல ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
ஐயப்பன் கிட்டயே நாம வந்து நாம ஐயப்பன் கிட்டயே உத்தரவு கேட்டு ஒரு தூண் அதை இடமாத்தி வைக்கணுமா ஒரு புதிதாக ஏதாவது ஒரு சடங்கு சேர்க்கணுமா அதெல்லாம் யார்கிட்ட கேட்போம் ஐயப்பன் கிட்டயே உத்தரவு கேட்டு தான் செய்வாங்க அவனின்றி ஒரு அணுவும் இந்த உலகத்திலே அசையாது இயங்காது அதுபோல ஐயப்பனுடைய அனுமதி இன்றி எதுவுமே நடக்காது கன்னிசாமிகள் வருகின்ற வரை இல்லையா கன்னிசாமிகள் வருவது நிக்கிற வரைக்கும் இல்லைங்களா அது வரைக்கும் ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி தான் இதுக்கு நிறைய விஞ்ஞான பூர்வமான ஆன்மீக ரீதியான பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கு எட்டு வயது வரை அல்லது ஐந்து வயது வரை பெண் குழந்தைகள் பெண்கள் சிறுமிகள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை ஐம்பது வயதிற்கு பிறகு இப்ப எங்க வீட்டிலேயே எங்க வீடுன்னு இல்ல எல்லாரும் வீட்லயும் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க வீட்டுல இந்த புரட்சி பேசுறவங்க வீட்லயே போங்க ஒரு வீட்டுல அந்த வீட்டுல வீட்டுக்கு விளக்காக பெண்கள் இருந்தா அந்த பூஜை ரூம் கதவு என்ன பண்ணுவான் சாத்தி வைப்பான் ஒரு சின்ன வீடா இருந்தாலும் சரி ஓட்டு வீடு குடிசை வீடா இருக்கும் அந்த வீட்டுல கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு திரை போட்டு மூடுவாங்க வீட்டிலேயே இப்படின்னா சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் நீங்க அதுக்காக பெண்கள் இங்க புறக்கணிக்கப்படவில்லை இந்த ஐயப்ப மலைக்கு விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வரலாம் பாத்தீங்களா அவனுடைய விரதம் கெடாம எங்க வீட்டு சகோதரிகள் அவனுடைய விரதம் கெடாம எங்க வீட்டு தாய்மார்கள் அவனுடைய விரதம் கெடாம அவங்களுக்கு தான் ஐயப்பனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அவங்களுக்கு தான் அந்த அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இன்றைக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் ஒரு பக்தி படமாக வெளியே வந்திருக்க ஒரு காலத்துல தமிழகத்துல நாத்திக இயக்கங்கள் திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் திரைப்பட துறையில அம்பாள் எந்த காலத்துல பேசினால் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே என்னட்டாங்க திருப்பதி கணேசா திரும்பி போன்ட்டாங்க கட்சி விட்டே நீக்கிட்டாங்க நல்ல வேலை செஞ்சது ரொம்ப நல்ல காரியம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு பிறகு அருட்செல்வர் ஐயா ஏ பி நாகராஜன் அவர்கள் சிவாஜி கணேசனை வைத்து திருவருட்செல்வர் திருமால் பெருமை திருவிளையாடல் இந்த நாத்திக இயக்கங்களுக்கு திராவிட இயக்கங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலே மிக அற்புதமான படங்கள் எல்லாம் வந்தது இப்ப 33 வருஷத்துக்கு பிறகு ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்தை எடுத்து இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிரும் வகையிலே இந்த படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த வெளியீட்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் இதை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது இந்த ஐயப்ப வழிபாடு தமிழகத்திலே மிகவும் பிரபலமாக வந்ததற்கு காரணம் நம்முடைய நம்பியார் குருசாமி அவர்கள் அவரை நாம் வந்து நினைக்காமல் இருக்க முடியாது அதே போல ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை மிகப்பெரிய பிரச்சனை அங்கே கேரளத்திலே ஏற்பட்ட பொழுது தடியடி நடந்த பொழுது அப்பெல்லாம் வந்து எங்க துரைசங்கர் மாதிரி இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய தொண்டர்கள் பெரிய அளவில் நம்முடைய அன்பு தலைவர் அமித்ஷா அவர்கள் அறிவித்தார் நானே சபரிமலைக்கு விரதம் இருந்து மாலை அணிவித்து நான் வருவேன் மாலை அணிந்துன்னு கேரளத்திலே சொன்னார் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக 18 படியில அவங்களை ஏற்றணும்னு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க ஆனாலும் கூட அந்த அரசாங்கம் எத்தனையோ முயற்சி செய்த பிறகும் கூட அவங்க இரவோட இரவாக ரெண்டு பேர்த்த அப்படி வேற ஒரு வழியா கூட்டிட்டு வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக அதை பண்ணாங்க ஒண்ணு இல்லை இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு இந்து சமயத்துல ஒண்ணும் நீங்க உடனே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லாம போயிடாது நீங்க உடனே ஒரு அவமானப்படுத்திட்டீங்க அல்லது நீங்க வந்து கோயில எல்லாம் நீங்க இழிவுபடுத்திட்டீங்கன்னா நாங்க என்ன கூடி வீட்டுக்கா போயிருவோம் எங்க கோயில் பகைவனுக்கும் அருளுகின்ற வைதாரையும் வாழவைக்கும் வைகுண்டம்ங்கிற மாதிரி சபரிமலை ஐயப்பன் இது எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு அவரே தோன்றி எங்களுக்கு இதை நடத்தி கொடுப்பார் தமிழகத்திலே பக்தி உணர்வு ரொம்ப அதிகம் தமிழகத்துல இப்ப கோயில்கள்ல கூடக்கூடிய கூட்டம் இந்த புராணாக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச கூட்டம் இல்ல அண்ணாமலை கிரிவலமாக இருக்கலாம் அதே போல தைப்பூசமாக இருக்கலாம் இப்ப சபரிமலைக்கு பக்தர்கள் நீங்க கூட்டம் பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த முறை அந்த அரசாங்கம் கூட சொல்லிட்டான் அந்த சர்ச்சையெல்லாம் இல்ல அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது என்னங்க நாங்க வந்து எப்பவும் போல நீங்க அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறோம்னு அந்த அரசாங்கமும் சொல்லிட்டாங்க 400,000 பேர் ஒரு மணி நேரத்திலே தரிசனம் செய்யக்கூடிய அளவிற்கு கூட்டம் போயிட்டே இருக்கு எந்த ஆண்டும் இல்லாத வகையிலே இந்த ஆண்டு
ஐயப்பமலைக்கு மாலை போடுவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம், என்ன சாதனை? நம்ம மதுவை ஒழிக்கணும்னு என்னென்னவோ முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. நேத்து கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, மது விற்பனை நேரத்தை குறைக்கணும்னு. ஒண்ணு இல்ல, ஐயப்ப மத விரதத்தை நாம கடைபிடித்தாலே போதும், மது கடைகள் மூடப்படும். ஒழுக்கம், மது பழக்கம் இல்லாமல் இருப்பது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது, அன்னதானம் செய்வது, என்ன இல்ல ஐயப்பமலை வழிபாட்டில? ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையும் ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பு மக்கள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு. ஜாதி பிரச்சனையா? அதுக்கு ஐயப்பன் தான் தீர்வு. ஊர்ல பெரிய கவுண்டர் மாலை போட்டிருப்பாரு, பெரிய ஐயர், அவர் மாலை போட்டிருப்பாரு. மாலை போட்டா அவரு இங்கே நம்முடைய ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மாலை போட்டிருப்பாரு. இவர் அவனை பேர் சொல்ல மாட்டார், அவர் இவனை பேர் சொல்ல மாட்டார். ரெண்டு பேரும் ஆளுக்கால என்ன பண்ணுவாங்க, சாமி ஜாதி ஒடிச்சு போச்சு. ஜாதிக்கு இடம் இல்ல, மதத்துக்கு இடம் இல்ல, சைவ வைணவ நல்லிணக்கம் நம்முடைய சபரிமலை சாஸ்தா ஐயப்பன். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சபரிமலை ஐயப்பன், சபரிமலை வழிபாடு, சபரிமலை யாத்திரை, சபரிமலை விரதம், மணிகண்டம் தான் கலியுகத்திலே இந்த மனித குலத்திற்கு அனைத்து விஷயத்திற்கும் தீர்வாக அமைந்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. இந்த முறை உலகத்துல பல பகுதிகளில் இருந்தெல்லாம் அங்க வர்றாங்க. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுங்கள். இந்த டோல்கேட்லயாவது ஐயப்ப பக்தர்களுக்கான அந்த கட்டணம் எங்கேயோ ஜெருசலம் போறதுக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க, எங்கேயோ போறதுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஐயப்ப மலைக்கு பக்தர்கள் சில பேர் காலை அடிஞ்சு வர்றாங்க, அரசாங்கத்துக்கு தானே வருவாய். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ரெண்டு வகைதான் நல்ல வருமானம். என்ன வருமானம்? ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு நம்ம கோயில். நீங்க பாருங்க, ஐயப்ப மலையில மட்டுமா கூட்டம், இந்த சபரிமலை சீசன்ல நீங்க பாருங்க, ஐயப்ப மலைக்கு யாத்திரை போகின்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலுமே வருவாய் அரசாங்கத்துக்கு வருது, அறநிலையத்துறைக்கு வருவாய் வருகிறது. ஒரு மாவட்டத்துக்கு 2000 ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்து நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் சபரிமலை சேர்த்தவர். இப்ப நம்முடைய பிஜேபியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிவித்து, அவர் மாலை அணிந்து இன்னைக்கு விரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல பல பேர் இன்னைக்கு வந்து இந்த மாலை அணிஞ்சு போறாங்க. நான் அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மாவட்டத்திற்கு 2000 பேரை இந்து சமய அறநிலையத்துறை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அந்த யாத்திரை உதவித்தொகையை நீங்கள் வழங்கிட வேண்டும். இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். இன்னொரு கோரிக்கை, நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கு ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்திற்கு வரிவிலக்கு கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை திரையரங்குகளிலும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல வருமானம் வரும். இந்த கோரிக்கையை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி ஒன்னால விற்க முடியும்? பக்தி வேணும், நாத்திகனா இருக்கலாம், கடவுளை நம்பாதவா இருக்கலாம், ஆனா பக்தி உள்ளவன் வந்து கிண்டலோ கேலியோடி பண்றது உனக்கு தகுதி கிடையாது. நீ நாத்திகனா எடுத்து போ, அது எங்களுக்கு தேவையில்லாத மாட்டு. ஆனா நாங்க பக்தியா உள்ளவங்களை நீங்க வந்து கிண்டலும் கேலியுமாக பேசுவது ரொம்ப ரொம்ப அநீதி. அது எல்லாருமே நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த ஐயப்ப பக்தர் வந்து இந்த படத்தால பக்தர்கள் இல்ல, அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இந்த படத்தின் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து அடுத்த ஒரு சாப்டர், இந்த ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இழுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல் வந்து இந்த படத்தின் இசையமைப்பாளர் வந்து என்னுடைய எங்களுடைய திரைப்பட இசை கலைஞர் சங்கத்தின் உறுப்பினர். அவருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது முதல் படம் அவருக்கு என்ன ஒரு பக்தி படமா கிடைச்சிட்டு பாருங்க. நான் ஒரு படம் பண்ணேன் திருப்பாச்சுன்னு, ஆனா அதுல எனக்கு ஒரு பக்தி படம் கிடைச்சிருக்கு. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததுமா, பால ஊத்துடா கூல ஊத்துடா வேண்டி அது எழுதுறது. அதை உட்காந்து டைரக்டர் பேர் அந்த பாடல் வந்து எப்படின்னா டம்மியா எழுதிட்டாரு விஜய் சார் வராரு. வந்த உடனே நான் இது என் வாய்ஸ் தான் இருக்கும் ட்ராக், அதுக்கு முன்னாடி சிங்கர் வர்றதுக்கு முன்னாடி என் வாய்ஸ்ல இருக்கும் அந்த ட்ராக். அது ஃபீமேல் வாய்ஸ்லாம் கூட எந்தலயே இருக்கும், ஏன்னா நான் தான் ட்ராக் பாடி இருக்கேன்.
பேரை தெரிச்சு நான் பாடி டைரக்டர் ஓகே பண்ணிட்டேன், ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டேன். விஜய் சார் வந்தார், வந்த உடனே அந்த பாட்டு கேட்டார், கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குவைட்டா இருந்தார். நானும் பேரரசு யோசிக்கிறோம், என்ன இந்த பாடு வேணான்றாரா, இந்த பாடு வேணாவா, இல்லை இது அப்பிட் ஆயிடுச்சா, இந்த டியூன் ஓகேன்றாங்களா, இல்லை லிரிக் ஓகேன்றாங்களா. சட்டுன்னு சொல்றாரு பாருங்க அவரு, பாஸ் அண்ணா தினே ஒரு லிரிக் கூட மாத்தாதீங்க, சூப்பரா இருக்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு அவரு. உண்மையாவே ஒரு மாஸ் ஹீரோ அந்த கடவுள் பக்தி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த திருப்பாச்சி படத்தை பாருங்களேன், ஒரு வில்லனை அழிக்கணும்னா அந்த திருநீரை பூசு வர பாருங்க. அந்த ஷார்ட் நீங்க எந்த திரைப்படத்துல எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எங்கேயுமே கிடைக்காது. அந்த வில்லனை தம்சம் பண்ணணும்னா, சூராசம் பண்ணணும்னா, கண்டிப்பா கடவுளுடைய சக்தி இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் அது திருப்பாச்சி. சோ அப்படி எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதாவது ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு பக்தி பாடல் கிடைச்சி எனக்கு எங்க எங்க நான் போனேன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மா அம்மன் கோயில் அந்த ஆடி குழு போது எங்க திரும்பினாலும் இந்த பாடல் கேட்டுட்டு இருப்போம். சோ நான் பாருங்க, ஒரு திரைப்படத்துல ஒரு பக்தி பாடல் பண்ணி இப்படி ஃபேமஸ் ஆன, ஆனா இவர் ஒரு திரைப்படமே பக்தி பாடலா பண்ணிருக்கும் போது இவரு எந்த அளவுக்கு உயர்வா இருக்கிறது பாருங்க. இவருக்கு இந்த வாழ்த்துக்கள். இவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் ராஜா தேசிங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்ல நல்ல டைரக்டர், நிறைய பேருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு, அது அது வந்து மறந்துடும் டைரக்டர். நிறைய நிறைய என்னோட தொடர்பு உள்ளவர். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு ஆண்மை சிந்தனை உள்ளவராக இருந்தாலும் நடிச்சிருக்காரு பாருங்க. அந்த பாடலாம் அந்த எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உண்மையாவே அந்த அந்த நடைப்பயணம் பொழுதுமே நான் ஒரு வட்டி தான் போயிருக்கேன், அந்த வலி எடுக்கும் கால் அது உங்க எக்ஸ்பிரஷன் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கு, பொம்பளைங்கெல்லாம் போக கூடாதான் இருக்கு, அது செம்ம இது, அதுதான் பெருசா ஹைலைட்டா வரப்போகுது. ஆனா கண்டிப்பா போகணும், இது என் கருத்து, அப்புறம் மத்த கருத்து என்னன்னு தெரியாது, என் கருத்தை நான் சொல்லிட்டேன், நீங்களும் போகணும், உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு என்று சொல்லிக் கொண்டு இந்த வாய்ப்பினை எமக்கு கொடுத்த ராஜா தேசிங்கிற்கும் தயாரிப்பாளர் சுவாமிஜி எல்லாருக்கும் இந்த மேடையில, அது அறிவராசனத்துல நான் வந்து செக்ரட்டரியா இருக்கேன், தலைவர் வந்து பேரரசா இருக்காரு, எங்க குருஜியா இங்க சங்கர் சார் இருக்காரு, இவங்க எல்லாரும் மூலியமும் இந்த சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நன்றி, வணக்கம், வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.